ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இது உங்கள் அம்மா வீடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி பொடி செய்வது எப்படி. இட்லி பொடி என்ன தான், இட்லிக்கு என்ன சைடிஷ் இருந்தாலுமே நமக்கு இட்லி பொடி இல்லைன்னா அந்த சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கவே இருக்காதுங்க. என்ன தான் சுவையான சாம்பார் இருக்கட்டும், தேங்காய் சட்னியாக இருக்கட்டும், ஆனால் இட்லி பொடி அதை ஒரு டச் பண்ணால் தான் நமக்கு அந்த இட்லி சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும். தோசைக்கும் அப்படிதாங்க. அப்படியே முறுவலாக தோசை ஊற்றி அந்த பொடியை மேலே தூவி அப்புறமா அது மேலே சாம்பார் போட்டு அப்படியே சாப்பிட்டா அதோட ருசியே தனி தாங்க. இப்படி இட்லி பொடி வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு அங்கமாகவே ஆயிடுச்சு. அந்த இட்லி பொடியில் மெடிசினல் டச் எப்படி ஆட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இட்லி பொடி, நான் வந்து இந்த இட்லி பொடியை கருப்பு உளுந்து பேஸாக வச்சு பண்ண போகிறேன். இந்த கருப்பு உளுந்துங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்ங்க நம்ம ஹெல்த்துக்கு. முக்கியமாக லேடிஸ்க்கு, ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்கள்லேருந்து மெனோபாஸ் ஆக வைக்கிற அம்மாக்கள் வரைக்கும் எல்லாருமே கருப்பு உளுந்து அவசியமாக எடுத்துக்கணும் டே டு டே லைஃப்பில். இந்த கருப்பு உளுந்து டே டு டே லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு யூட்ரஸ் வந்து ஸ்ட்ராங்காக எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்னால யூட்ரஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் உளுந்து டே டு டே லைஃப்பில் டெய்லி நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளமே வராது. யூட்ரஸ் வீக்காக இருக்குது, குழந்த பிறக்கிறதுல ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நிறைய லேடிஸ்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க வந்து டெய்லி பேஸிஸில் இந்த கருப்பு உளுந்து களி சாப்பிட்டாலே ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. களின்னு சொன்னோன்னே நம்மளால் சாப்பிட தோணாது. அதனால் இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் எதெல்லாம் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் ஆர்வமாகவும் சாப்பிடுவீங்க, ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவீங்க. அந்த இட்லி பொடியில் ஃபஸ்ட்டு நான் கருப்புளுந்து காப்படி கருப்புளுந்து எடுத்து அதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா அந்த ஸ்மெல் உங்களுக்கே தெரியும், வறுக்க வறுக்க அந்த உளுந்தோட மணம் வந்து ரொம்ப நல்ல அரோமா வரும். அந்த அரோமா வந்து கொஞ்சம் காந்துற மாதிரி மாற மாற நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் கடித்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக கடிக்கணும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், நறுக்குன்னு கடிக்கணும். உளுந்து கடித்து பார்த்தா அந்த மாதிரி பதத்தில் வறுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌனாக நல்லா ப்ரௌனாக வறுத்துட்டு அதுதான் பேஸாக வச்சுக்கோங்க. உளுந்து ஒரு ஒரு டம்ளர்னால் அரை அரை டம்ளர் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. உளுந்துக்கு அப்புறம் அரிசி வந்து ஒரு காப்படி, அரிசி வந்து ஒரு அரை டம்ளர். அரை டம்ளர் எடுத்து நான் ஏற்கனவே ப்ரோக்கன் ரைஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பொரியரிசி மாதிரி நல்லா வறுத்துக்கணும். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு கிளறிட்டே இருங்க, இல்லைனா காந்திடும். அதனால் நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கணும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பும் அதே மாதிரி தான், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. கீப் ஆன் ஸ்டெர்ரிங், நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க, ஏன்னா கொஞ்சம் விட்டாலே காந்திடும். நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும், அதுவும் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். ஏன்னா கடலைப்பருப்புலாம் டக்குன்னு காந்திடுவோங்க, நிறம் மட்டும்தான் மாறும், ஆனால் அந்த பதம் மாறவே மாறாது, வெந்திருக்கவே வெந்திருக்காது, அந்த கிறிஸ்பினஸ் வரவே வராது. அதனால் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஃப்ரை பண்ணுங்கள், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது பூண்டு. பூண்டும் ரொம்ப நல்லது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆப்வியஸ்லி. அந்த பூண்டு வந்து நான் இங்கே ரெண்டு பெரிய பூண்டு எடுத்து உடச்சி நான் இதில் வறுத்துக்கிறேன். உங்களுக்கு பூண்டில் தோலோடு போடுற இஷ்டம் தான் போட்டுக்கோங்க, எனக்கு அந்த மாதிரி போடுறது பிடிக்கும். ஏன்னா அந்த அரோமா வந்து அதுக்குள்ளேயே இருக்கும். அப்படியே நீங்கள் உரித்து போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இங்கே பாதி உரித்து பாதி உரிக்காமல் போட்டுக்கிறேன். அப்புறம் நான் ஆட் பண்ணுறது வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலையும் முடி வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லது, அந்த மாதிரி உடம்பு இறைக்கிறதுக்கும் கருவேப்பிலை ரொம்ப நல்லதுங்க. கருவேப்பிலையும் டே டு டே லைஃப்பில் டெய்லி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த கருவேப்பிலையும் போட்டு அதோடய சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டேன். கருவேப்பிலையும் கிறிஸ்பியாகணும், கிறிஸ்பாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்படியே இப்படி தொட்டால் உடையணும், அந்த மாதிரி பதத்தில் வறுத்துக்கணும். வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு எள்ளு. கேர்ள்ஸ்க்கு எள்ளும் ரொம்ப நல்லது.
நான் இதில் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் எள்ளு. எள்ளும் அப்படியே ஸ்லோவாக ஸ்டடியாக வருங்க, ஏன்னா டக்குன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஸ்லோவாக சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் மிளகாய், மிளகாய் வந்து யூஸ்வலாக நிறைய பேர் வறுப்பாங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா அது ரொம்ப காந்தல் புகையை விடுறதுனால நிறைய பேர் வறுக்க மாட்டாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வறுத்திங்கன்னா நல்லா டீப் ஃப்ரையாக வறுக்கலாம். அதனால் கல் உப்பு நான் இதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அந்த நெடியே வராது, அந்த மிளகாய் நெடியே வராது கல் உப்பு போட்டு வறுத்திங்கன்னா. ஸோ இனிமேல் மிளகாய் வறுக்கிறப்போ கொஞ்சம் கல் உப்பு போட்டு வறுத்திங்கன்னா அந்த நெடி வராமல் வறுக்கலாம். அடுத்தது நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து பிளெண்ட் ஆகிறதுக்காக எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக வறுத்துக்கிறேன். நல்லா வறுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கெட்டி பெருங்காயம் அதே தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு எடுத்து போட்டுக்கலாம். நான் இங்கே பவுடர் பெருங்காயம் தான் போடுறேன். நல்லா நிறையவே போடுங்க, பெருங்காயமும் ரொம்ப நல்லது. அதையும் போட்டு எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஆறின பிறகு அப்புறமா அரைங்க, மிக்சியில் போட்டு அரைங்க. இதில் வந்து நீங்கள் கொள்ளும் சேர்த்துக்கலாங்க. கொள்ளு வந்து இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொள்ளு சாப்பிட்டா ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி, உங்களுக்கு உடம்பு இழைக்கும். அதனால் நீங்கள் இதை கொள்ளு பேஸ்டாகவும் அரைக்கலாம். உளுந்து கொஞ்சம் போட்டுட்டு அதே அளவு கொள்ளும் போட்டு நல்லா வறுத்து இட்லி பொடியாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளாக் சீட்ஸ், அதுலேயும் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, அதுவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆலி வெதன்னு சொல்லுவாங்க தமிழில். அதையும் இதே மாதிரி எள்ளு மாதிரி தான் வறுக்கணும். அதையும் அப்படியே பாப்அப் ஆகும், பாப்கார்ன் மாதிரி. ஸோ எள்ளு மாதிரி அதையும் நல்லா வறுத்தெடுத்து அதையும் பொடியில் சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்தியான இட்லி பொடி தயார். நீங்கள் கொள்ளு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி பேஸிஸில் நீங்கள் ஒரு ஸ்பூன் கொள்ளு எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஆலி வெதை எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும், கருவேப்பிலை எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும், உளுந்து கருப்பு உளுந்தும் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் டெய்லி இட்லி தோசை கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், டேஸ்டியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. நான் இங்கே எங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் காரம் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு நிறைய மிளகாய் வேணும்னா நிறைய போட்டுக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க, கரெக்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக, அப்போ தான் தொட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு டிப் வந்து இட்லிக்கு தான் பொடி ரொம்ப நல்லாயிருக்குங்க. தோசைக்கும் உங்களுக்கு நல்லா வேணும்னா தோசையை மெது மெதுன்னு ஊற்றுங்க. பொடி மட்டும் தான் வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் தோசையை மெது மெதுன்னு ஊற்றி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா தொட்டு சாப்பிட்லாம். இன்றைக்கி பொடியை பற்றி கற்றுக்கிட்டோம். இன்னொரு நாள் இன்னொரு ஹெல்த்தி டிப்போடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.